ஏதா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திங்ஸ் யூ நீட் டு நோ பிஃபோர் அட்டெண்டிங் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை வந்து சில பேர் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. லைக் அவங்க வந்து ஆஃப் கேம்பஸில் நான் ட்ரை பண்ணிக்கிறேன், எனக்கு ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வேணாம், நான் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கேன், காலேஜில் வந்து நான் என்ஜாய் பண்ணணும், தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணணும், என்னால் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலேஜில் இருக்க டைம் வந்து என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் இந்த டைம் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கைஸ், ஆஃப் கேம்பஸ்ன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆஃப் கேம்பஸ் வந்து ஆன் கேம்பஸ் விட ரொம்பவே கஷ்டமானது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் காலேஜில் வந்து ஒரு கம்பெனி வருதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸெக்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி வருது, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 70 ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுங்க. உங்கள் காலேஜில் ஆவரேஜாக ஒரு பெரிய காலேஜ் அப்படின்னா ஒரு 4000 பீப்புள் அட்டன் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த ஒரு கம்பெனிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து, நான் ஐடி ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படி அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அந்த 70 மெம்பர்ஸில் செலக்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டம், ஓகேவா? அதுவே வந்து டஃப்பு. பட் ஆஃப் கேம்பஸில் நீங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த 70 அதே 70 ஓப்பனிங்க்கு இங்கே வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது, உங்களுக்கு அவ்வளோ போட்டி இருக்கும். நீங்கள் அதுலேருந்து வந்து எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி அப்படியே இன்டர்வியூக்கு வந்தால் கூட இன்டர்வியூவில் ஒரு 300 பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த 300 பேரை தாண்டி அதுக்கப்புறம் செலக்ட் ஆகணும். அது வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப டஃப் அது. ஸோ அதுக்கு ஆன் கேம்பஸ்ன்றது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் கைஸ். அதனால தயவு செய்து ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு அதை விட்டுறாதீங்க. தயவு செய்து ஆன் கேம்பஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதிலேயே வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஐ மீன் ஆஃப் கேம்பஸ்ன்றது வந்து ரொம்பவே டஃப்பான விஷயம். அது வந்து நீங்கள் ஆஃப் கேம்பஸில் யாராவது ட்ரை பண்ணுறவங்க, உங்கள் சீனியர்ஸ் யாராவது வந்து ஆஃப் கேம்பஸில் ட்ரை பண்ணிங்கன்னு விட்டுருப்பாங்க, நான் இங்கே அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் ஆஃப் கேம்பஸில் வேலை கிடைக்குதுன்றது. இப்போ நான்லாம் வந்து ஆன் கேம்பஸில் ஆஃபர் கிடச்சுமே எனக்கு அது வந்து ஜாயினிங் லெட்டர் வராமல் ஆஃப் கேம்பஸில் வெளில ட்ரை பண்ணி வந்திருக்கேன் நான். ஸோ எனக்குமே தெரியும் அது எவ்வளோ கஷ்டன்றது, அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இட்ஸ் நாட் லைக் இப்போ படிக்க ஆரம்பித்தோம், அடுத்த மந்த்தே நம்ம பிளேஸ் ஆயிரும், அடுத்த மந்த்தே நமக்கு வேலை கிடச்சிரும், அடுத்த மந்த்தே இன்டர்ன்ஷிப் போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். மேபி உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டக்குன்னு பிளேஸ் ஆகலாம், டக்குன்னு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சி போயிடலாம், அது வேறு. நமக்கு கிடைக்கிறன்றது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் ரியாலிட்டி. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்றதை வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ன்றதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வந்து உடனே கிடச்சிரும், நான் இப்போ பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண போகிறேன், ஐயா கம்பெனி வருது, நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் பிளேஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்னாலே வந்து எக்ஸைட் ஆகிறாங்க, ஓகே நமக்கு வேலை கிடைக்க போகுது, நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிறோம் அப்படின்ற. இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். நம்ம இப்போ தான் பிளேஸ்மெண்ட்ற அந்த டாப்பிக்குள்ளே போகிறோம். ஸோ அதில் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கிளாஸ்லேயே இருப்பாங்க, நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு கம்பெனி செகண்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு லக் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நமக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் வேஸ்ட்டு, நமக்கு கிடைக்காது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மோட்டிவே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்றதே வந்து சரி அட்டன் பண்ணுமேன்ற மாதிரி அட்டன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பிளேஸ்மெண்ட்றது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணி நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனி கிடைக்கல அப்படின்னா உடனே டிமோட்டிவேட் ஆகுறது அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்க வேணாம். அண்ட் கைஸ், அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து இதுதான் என்னோடய ட்ரீம் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் நான் வேலைக்கு போகணும்லாம் எந்த கம்பெனியும் வச்சுக்காதீங்க. தயவு செய்து வச்சுக்காதீங்க. இது பாருங்கள், ஒருத்தவங்களோட ட்ரீம் கம்பெனியாக எந்த ஒரு கம்பெனியுமே இருக்கவே முடியாது. ஒருத்தவங்களோட ட்ரீம் கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அதனால் வந்து ட்ரீம் கம்பெனியாக ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கம்பெனி எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி மற்ற கம்பெனி எக்ஸாம் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எழுத மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த ட்ரீம் கம்பெனியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி நம்மளை நல்லா எழுதினா போதும், இது வந்து ஓரளவுக்கு எப்படி எழுதுனா என்ன, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கம்பெனியுமே உங்கள் ட்ரீம் கம்பெனியாக வச்சுக்காதீங்க. எந்த ஒரு கம்பெனியும் யாருக்கும் ட்ரீம் கம்பெனியாக இருக்கவே முடியாது. நீங்கள் இட்ஸ் நாட் தட் இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் லைஃப் லாங் இருக்க போகிறீங்க அப்படின்றதுலாம் கிடையாது. யாராலையுமே அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நம்ம கெரியர் க்ரோத்துக்காக. அதனால் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே உங்கள் ட்ரீம் கம்பெனியாக எடுக்காதீங்க. லைக் ஒரு செட் ஆஃப் ட்ரீம் கம்பெனிஸ் ஆனால் வச்சுக்கலாம், லைக் ஒரு டாப் 10 கம்பெனி, இந்த 10 கம்பெனியில் நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அந்த மாதிரியான வச்சுக்கலாமே தவிர, ஒரு கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கம்பெனியில் மட்டும்தான் நான் வேலைக்கு போவேன், இதில் ஆஃபர் கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு டைம் வேஸ்டிங்கு. பிகாஸ் அந்த ஒரு கம்பெனி கிடைச்சிச்சின்னா ஓகே, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்பவுமே வந்து மற்ற கம்பெனியோட எக்ஸாம்ஸை வந்து ஏளனமாக பார்க்காதீங்க. உங்கள் ட்ரீம் கம்பெனி அது இல்லை அப்படின்றதுனால அந்த கம்பெனி எக்ஸாம் எப்படி எழுதுனா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எல்லா கம்பெனியுமே உங்கள் ட்ரீம் கம்பெனியாக நினச்சி எக்ஸாம் எழுதுங்க.
ஒரு கம்பெனி எக்ஸாம் முடியுது அப்படின்னா அந்த கம்பெனி எக்ஸாம் பத்தின தாட்ஸ் அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை பத்தி திங்க் பண்ணவே கூடாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து லைக் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க, தேர்ட் இயர் எண்ட்ல ஃபைனல் இயர்ல வந்து கம்பெனி வருது அப்படின்னா சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒன் வீக்ல த்ரீ கம்பெனிஸ் கூட கண்டினியூவா வரலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே. ஸோ அதனால ஒரு கம்பெனியை வந்து நீங்க இது எக்ஸாம் வந்து நான் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணேன், அதுக்கு வந்து நான் ஒழுங்கா எழுதல, இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க டிப்ரெஷன்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனியில உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு கம்பெனி எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த எழுதி முடிச்சோடனே அந்த கம்பெனியை மறந்துடணும். அதுக்கு இன்டர்வியூ கிடைக்குதா கிடைக்கலையா, ரிசல்ட் என்ன வருது வரலன்றத வரும்போது பேசிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த கம்பெனிலே நீங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடணும். அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர கம்பெனியும் உங்களால வந்து என்ன சொல்றது ஒரு ஃபுல் மைண்டோட உங்களால எழுத முடியாது, அது வந்து வேஸ்டா போயிடும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், உங்களை தயவு செய்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் லைக் அது வந்து உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து அவங்க வேற சுச்சுவேஷன்ல வேற ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க, நீங்க வேற சுச்சுவேஷன்ல வேற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். மேபி அவங்க நேச்சுரலாகவே உங்களோட நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம், அதனால கூட அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கலாம். அதனால வந்து அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, என் கூட தான் இருந்தான், என் கிளாஸ்ல தான் இருந்தான், அவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு திங்க் பண்ணி அவனுக்கு லக் இருக்கு எனக்கு இல்லை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டைம் வேஸ்ட். அதனால யாரை பத்தியுமே வந்து நீங்க திங்க் பண்ணுவீங்க, யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. யூ ஆர் யூனிக். முக்கியமான ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து ரெசியூம் ஒரு டைம் கிரியேட் பண்ணுவாங்க அவ்வளோதான், அந்த ரெசியூமே வச்சு 50 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க, அந்த ரெசியூமே வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பெரிய ப்ராப்ளமே. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு கம்பெனி அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ரோல் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து மெயில் காலேஜ்ல இருந்து அனுப்புறாங்கன்னா அந்த மெயிலே போட்டிருப்பாங்க, அதுல என்னென்ன தேவை, அந்த ரோலுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அது என்னென்ன தேவை அப்படின்றது அதுலயே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ரெசியூமை தயவு செய்து அப்டேட் பண்ணுங்க. ரெசியூம் அப்டேட்டுக்கு மிஞ்சி போனா ஒரு 20 minutes ஆகும், அது வந்து நம்ம கிட்டே கிடையாதா. தயவு செய்து ரெசியூம் வந்து ஒரே ரெசியூமே எல்லா ரோலுக்கும் கொடுக்காதீங்க. கியூஏக்கு எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரெசியூம் வந்து அனுப்பி விட்டுருக்காதீங்க. ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து ரெசியூம் அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வரும், இந்த ரோலுக்கு இந்த கம்பெனியில் என்ன மாதிரி ரெசியூம் இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். ஸோ அதில் அதை வச்சு உங்களோட ரெசியூம் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. தயவு செய்து ரெசியூம் வந்து ரோலுக்கு ரோல் கம்பெனி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி, அப்டேஷன் அண்ட் ப்ராக்டிஸ், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஆஃபர் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து டிஃபைன் பண்ணும். அதனால் வந்து தயவுசெய்து கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்டேஷன். அப்டேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எக்ஸாம் போய் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயவு செய்து ஒரு பேப்பர் பென் எடுத்து அந்த கம்பெனி எக்ஸாமில் நான் என்ன வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது எழுதுங்க. எந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இல்லை இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் எனக்கு தெரியலையா, இதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு தெரியலையா, இல்லை எனக்கு இங்கிலீஷில் ஏதாவது ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்ன்றதை வந்து எழுதுங்க. அதேமாதிரி என்ன நல்லா பண்ணிங்கன்றதையும் எழுதுங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்கும் பண்ணி அது வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை ரிசால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் பெருசாக வராது, நீங்கள் வந்து ஈஸியாக ஆப்டிடியூட் கிராக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் அந்த ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ரிசால்வ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 companies அட்டன் பண்ணி 10 companiesலையுமே நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ்னு கண்டுபிடிச்சி அதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கடுத்தது ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது ஒரு கோடிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆப்டிடியூடாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டாபிக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அது கரெக்டாக மறந்துடும். அது பற்றின ஒரு ஐடியா இருக்கும், பட் அது உள்ளே இருக்க திங்ஸ் வந்து நமக்கு மறந்துடும். அந்த கோடிங்கில் இந்த மாதிரி வந்தால் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுவோம், ஏற்கனவே அது பண்ணியிருக்கோமே, இந்த பேட்டர்ன் நம்ம மறந்துட்டோமே யோசிச்சுட்ருப்போம். அதனால் வந்து தயவுசெய்து அது விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆப்டிடியூட்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளமாவது ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதேமாதிரி கோடிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடிங்காவது போட ட்ரை பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, அப்டேஷன், ப்ராக்டிஸ் இது மூணும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக என்னால் ஒரு ஜாப் ஆஃபர் வாங்க முடியுன்ற கான்ஃபிடென்ட்டோட போய் ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். பிளேஸ் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன். கைஸ் இன்னொரு விஷயம், என்னால் வந்து கமெண்ட்டுக்குலாம் வந்து எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பொதுவாக பார்க்க மாட்டேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அதை விட்டுட்டு போயிடுவேன் நெக்ஸ்ட் வேலைக்கு. அதனால வந்து கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், லைக்கே வந்து எப்பயாவது தான் வந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து அது வேணும்னே வந்து இக்னோர் பண்ண மாட்டேன். லைக் இந்த கமெண்ட்ஸ் வந்துருக்கு இது நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்.
கமெண்ட் வந்து நான் பார்க்கவே மாட்டேன் எடுத்து. வீடியோ அப்லோட் பண்ணால் அடுத்த ஒர்க் என்னவோ அதுக்கு நான் போயிடுவேன். யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா யூடியூபோட ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் நான் போயிடுவேன். ஸோ அதனால தான் வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறது பார்க்கறது இல்லை. பட் இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு லைக் போடுறது, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். வந்து வரைக்கும் பை பை.